வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 29/4/2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகியிருக்கிற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, பணி பகிஸ்கரிப்பினால் சேவைகள் ஸ்தம்பிதம், பல நகரங்கள் முடக்கம், மலையகமெங்கும் கருப்பு கொடியுடன் போராட்டம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பதவி விலக அரசுக்கு ஒரு வார கால அவகாசத்தை வழங்கிய தொழிற்சங்கங்கள் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து காரணிகளும் ஒரு மைய புள்ளியில், ரணில் எச்சரிக்கை, ஜனாதிபதி பிரதமர் விரைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ராஜபக்சே கூறுகிறார், மக்களின் போராட்டம் சிவப்பு எச்சரிக்கை, ஜனாதிபதி பிரதமர் பதவி விலக வேண்டும் என்கிறார் ராஜித என்பதாக பல செய்திகளை தாங்கியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், பணி பகிஸ்கரிப்பினால் சேவைகள் ஸ்தம்பிதம், பல நகரங்கள் முடக்கம், மலையகமெங்கும் கருப்பு கொடியுடன் போராட்டம், பதவி விலக அரசுக்கு ஒரு வார கால அவகாசத்தை வழங்கிய தொழிற்சங்கங்கள் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும், அரசாங்கம் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி, அரச சார்பற்ற மற்றும் தனியார் துறை தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நேற்று மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டத்தினால் நாட்டின் பெருமளவான சேவைகள் ஸ்தம்பிதமடைந்ததுடன் நகரங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் அரசாங்கத்துக்கு எதிராக மாவட்டங்கள் தோறும் ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். கொழும்பில் பல இடங்களில் ஒன்று கூடிய தொழிற்சங்கத்தினர் பேரணியாக காலி முகத்திடல் வரை சென்று போராட்டத்தில் பங்கேற்றனர். பணி பகிஸ்கரிப்பினாலும் போராட்டங்களினாலும் மாவட்டங்கள் தோறும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. தொழிற்சங்கத்தினரது பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் தோட்ட தொழில்துறையினர், விசேட பொருளாதார மத்திய நிலையத்தினர், சுதந்திர வர்த்தக வலயத்தின் ஊழியர்கள் மற்றும் சேவையாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடன் போராட்டங்களிலும் குதித்தனர். துறைமுகம், போக்குவரத்து, பொருளாதார மத்திய நிலையம், தபால், சுதந்திர வர்த்தக வலயம், வங்கி கட்டமைப்பு, மின்சாரம், பெட்ரோலியம், சுகாதாரம், புகையிரத சேவை ஆகிய முக்கிய சேவை துறையின் கட்டமைப்பு செயலிழந்ததால் கொழும்பு மற்றும் கொழும்பு புறநகரினதும் அன்றாட செயற்பாடு முழுமையாக ஸ்தம்பிதமடைந்தது. ஜனாதிபதி உட்பட முழு அரசாங்கமும் ஒரு வார காலத்திற்குள் பதவி விலக வேண்டும். பதவி விலகாவிடின் எதிர்வரும் 6ஆம் திகதி அரசாங்கம் எதிராக நாடு தழுவிய ரீதியில் பாரிய ஹர்த்தால் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என தொழிற்சங்கத்தினர் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் சுகாதார தரப்பினர் சேவைக்கு சமூகம் அளித்த நிலையில் போராட்டங்களில் கலந்து கொண்டதை பல்வேறு பகுதிகளில் அவதானிக்க முடிந்தது. சுகாதார சேவை நிலையங்களுக்கு சேவையாளர்கள் கருப்பு நிறத்திலான உடை அணிந்து வந்ததையும், வருகை தந்ததையும், உணவு இடைவேளையின் போது சேவை நிலையங்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்தது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து காரணிகளும் ஒரு மைய புள்ளியில், ரணில் எச்சரிக்கை என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியினை தீவிரப்படுத்தும் அனைத்து காரணிகளும் ஒரு மைய புள்ளியை அண்மித்துள்ளன. நாட்டில் பொருளாதார நெருக்கடி சிக்கல் அடைந்துள்ள ஒரு நூல் பந்து போல் காணப்படுவதால் அதனை பொறுமையாக அவிழ்க்கவும் முடியாது, விரைவாக வெட்டிவிடவும் முடியாது. அடுத்த மாதம் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். பொருளாதார நிலைமை தொடர்பில் சமூக வலைதளங்களுக்கு காணொலி ஒன்றினை வெளியிட்டு மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். டொலர் பற்றாக்குறை, அரச வருமான வீழ்ச்சி, அரச செலவு உயர்வு, தாங்கிக் கொள்ள முடியாத கடன் சுமை ஆகியவை பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணிகளாக அமைகின்றன. அரச கூட்டு தாபனங்கள் நட்டமடைதல் கடன் சுமையை மேலும் துரிதப்படுத்துகின்றன. இலங்கை மின்சார சபை கடந்த 2000
2021 ஆண்டு 79 பில்லியன் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் 79 மில்லியன் நட்டத்தை காட்டிலும் அதிகரித்த நட்டத்தை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என சிலர் குறிப்பிடுகிறார்கள். இவ்வருட இறுதியில் இலங்கை மின்சார சபை 100 பில்லியன் நட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மின் அலகு உற்பத்திக்காக 53 ரூபாய் செலவாகும் அதே வேளை ஒரு மின் அலகிற்காக மின் பாவனையாளர்களிடமிருந்து 16 ரூபாய் அறவிடப்படுகிறது. மறுபுறம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2021 ஆண்டு 83 பில்லியன் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்காத காரணத்தினால் 1 பில்லியன் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிட்டுள்ள அதே வேளை விலை அதிகரிப்பை தொடர்ந்து கூட்டுத்தாபனம் 4 ஆண்டு 327 மில்லியன் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி, மக்கள் வங்கி ஆகிய இரு பிரதான வங்கிகள் மின்சார சபைக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் தொடர்ந்து கடன் வழங்கி வருகிறது. மறுபுறம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கும் கடன் வழங்குகிறது. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இவ்விரு வங்கி கட்டமைப்பிற்கும் பாதிப்பு ஏற்படும். தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி, மக்கள் வங்கி ஆகிய வங்கிகள் அரசாங்கத்திற்கு டிரில்லியன் கணக்கில் கடன் வழங்கியுள்ளன. மின்சார சபையின் நட்டத்தை குறைக்க வேண்டுமாயின் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை குறைக்க வேண்டுமாயின் எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டும். எரிபொருள் உட்பட மின் கட்டணத்தின் விலை அதிகரிக்கப்படுமாயின் அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அனைத்து பிரச்சனைகளும் தற்போது ஒரு மையப்புள்ளியை அண்மித்து பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார நெருக்கடி நூல் பந்து போல் சிக்கல் அடைந்துள்ளதால் அதனை பொறுமையுடன் அவிழ்ப்பதாலும் பிரச்சனை அல்லது வெட்டினாலும் பிரச்சனை. எதிர்வரும் மாதங்களில் பாரிய பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி பிரதமர் விரைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும், நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி பிரதமர் விரைவான தீர்மானங்களை முன்னெடுத்து மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாட்டு மக்கள் ஏன் அரசாங்கத்தை வெறுக்கிறார்கள் என்பது குறித்து அரசு தலைவர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பு நீதிமன்றில் வழக்கொன்றுக்காக நேற்று ஆஜரான பின்னர் கருத்துரைக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு நாட்டு மக்கள் குறிப்பிடுவது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. முன்னாள் ஜனாதிபதி மறைந்த JR ஜெயவர்தனவை கொல்ல வேண்டும் என அக்கால பகுதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நாட்டு மக்கள் ஏன் அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் வெறுக்கிறார்கள் என்பது குறித்து ஆராய்ந்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். தலைவலிக்கு மருந்து குடிப்பதை விடுத்து உடம்பு வலிக்கு மருந்து குடிப்பதால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. ஜனாதிபதி பிரதமர் விரைவான தீர்மானங்களை முன்னெடுத்து நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசியல் கோணத்திலிருந்து ஒருபோதும் சிறந்த தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் மக்களின் போராட்டம் சிவப்பு எச்சரிக்கை என்பதாகவும் ஜனாதிபதி பிரதமர் பதவி விலக வேண்டும் என்கிறார் ராஜித என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ராஜபக்சக்களின் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடிப்படையும் காலம் கடந்துவிட்டது. எனவே எவ்வித பேதமுமின்றி அனைத்து மக்களும் முன்வைத்துள்ள கோரிக்கைக்கு தலைவணங்கி ஜனாதிபதி பிரதமர் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கையாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கோட்டபய ராஜபக்சவிற்கு 65% வாக்குகளை வழங்கிய அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரும் இன்று அவர் பதவி விலக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்து போராடுகின்றனர். இதனால் அனைத்து சேவைகளும் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. ராஜபக்சக்களின் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் நாடு அடிப்படையும் காலம் கடந்துவிட்டது. எனவே பணத்தை கொண்டு எந்த ஒரு போராட்டத்தையும் இனி அவர்களால் முடக்க முடியாது. அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது பெரும்பான்மை பலம் எந்த தரப்பினருக்கு உள்ளது என்பதை காண்பிப்போம். தற்போது கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். சுமார் 300 பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கை
கொடுத்துள்ளனர். எனவே மக்களின் கோரிக்கைக்கு தலைவணங்கி அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் பதவி விலக கோரி லட்சக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கினர். வேலை நிறுத்தம், ஹர்த்தால் மற்றும் பாரிய போராட்டங்களால் நாடு முற்றாக முடங்கியது என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசை கவிழ்க்க ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு, நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவில்லையாம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அதன் மூலம் ஜனாதிபதிக்கு மேலும் அதிகாரங்கள் வழங்க முயற்சிப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது. நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் அரச தலைவருக்கு மாற்றப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் பதவி விலக வேண்டும் மற்றும் அமைச்சரவை கலைக்கப்படும். இதனால் ஏற்கனவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் தனக்கு விருப்பமான பிரதமரையும் தனது கொள்கைகளையும் முன்னெடுத்து செல்லும் அமைச்சர்களையும் நியமிக்க இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே தெரிந்தோ தெரியாமலோ நம்பிக்கையில்லா பிரேரணி மூலம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சிப்பதாக தான் கருதுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவை பதவி விலகுமாறு நாடு முழுவதுமே கோரி வரும் வேளையில் இவ்வாறான நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மகிந்தவை நீக்கினால் நாமளுடன் 100 எம்பிகள் எதிரணிக்கு செல்வர், பொதுஜன பெருமுனவின் பின்வரிசை எம்பிகள் தெரிவிப்பு என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மகிந்த ராஜபக்சேவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கினால் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சே எதிர்கட்சித் தலைவராக நியமிக்கப்படுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்துள்ளதாக மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே மகிந்தவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் என இந்த குழுவினர் ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் மகிந்தவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கினால் 100 மேற்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்கள் நாமளுடன் எதிர்க்கட்சியில் இணைந்து நாமளை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்க தீர்மானித்துள்ளதாக குறித்த குழுவினர் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் டாலர், யூரோ, பவுன்ஸை நன்கொடையாக வழங்குங்கள், வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் நன்கொடையாளர்களிடம் இலங்கை மத்திய வங்கி கோரிக்கை என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரம் இடைக்கால அரசு குறித்து பேச்சு, 40 பேர் கொண்ட சுயாதீன எம்பிகள் இன்று ஜனாதிபதியை சந்திக்க முடிவு என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. புதிய அரசாங்கத்தை அமைப்பது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இதில் கலந்து கொள்ள 40 பேர் கொண்ட சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்ட கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்புகள் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் மாத்திரமே சந்திப்பை நடத்த முடியும் என தாங்கள் அறிவித்திருப்பதாக 40 கொண்ட சுயாதீன நாடாளுமன்ற அணியின் சார்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தவிர்த்து அரசாங்கத்தில் உள்ள ஏனைய யாருடனும் கலந்துரையாடுவதற்கு தாங்கள் தயாராக இல்லை எனவும் அவர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் திருடர்களை பிடிக்கும் பொறுப்பு பொன்சேகாவிடம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கூறுகிறார் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் திருடர்களை பிடிக்கும் பொறுப்பு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு இருப்பதாகவும், வேறு எவருடனும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர்
சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சுதந்திரத்துக்கான போராட்டம் 3வது நாள் பாத யாத்திரை நேற்று கலிகமுவில் ஆரம்பமான போது உரையாற்றிய நிலையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், ராஜபக்ஷ குடும்பம் 30 மாதங்களுக்குள் எமது நாட்டை வங்குரோத்து நாடாக மாற்றியுள்ளது. தேசிய வளங்கள், தேசிய சொத்துக்கள் மற்றும் தேசிய செல்வங்களை கொள்ளையடித்ததாலேயே நாடு இவ்வாறான திவால் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு செய்தியாக, மக்கள் கேட்பதற்கு பதில் அளிக்க வேண்டும், பிரச்சனைகளை மூடி மறைக்க கூடாது, நாமல் ராஜபக்ஷ கூறுவதாக செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. அந்த செய்தியும் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் மோசமான நிலை ஏற்படும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பதாகவும் மற்றொரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதே போல் இந்தியாவின் உதவியை உடனடியாக நாடுங்கள், சனத் ஜெயசூரிய கோரிக்கை என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கான அத்தியாவசிய மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு மேலும் இந்தியாவின் உதவியை நாடுமாறு இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியிருக்கின்ற மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், மலையகமெங்கும் அரசு எதிர்ப்பு போராட்டங்களும் பேரணிகளும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பொதுஜன பெரமுன அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாடு தழுவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து படிப்புறக்கணிப்பு போராட்டத்திலும் கவனயீர்ப்பு பேரணிகளிலும் கொதித்திருந்தன. இதற்கு பொதுமக்களும் பூரணமான ஆதரவினை வழங்கிய அரசாங்கத்துக்கு எதிரான பணி புறக்கணிப்பு போராட்டத்துக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நேற்று இந்த பணி புறக்கணிப்பு எதிர்ப்பு பேரணி, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இடம்பெற்றன. தேசிய ரீதியிலான மேற்படி எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஒட்டுமொத்த மலையகமும் திரண்டு நிலைமை முழுமையான ஆதரவு வழங்கியிருந்தது. இதனால் பதுளை, கண்டி, மாத்தலை, நுவரலியா, ரத்னபுரி, கேகாலை, களுத்துறை, மொனராகலை மற்றும் குருநாகல், காலி, மாத்திரை மாவட்டங்களின் மலையக பகுதிகள் என முழு மலையகமும் முடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். பிரதமர் வெளியிடும் வகையில் 12 மொழிகளில் தயாராகுகிறது திருக்குறள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. பிரதமர் மோடி வெளியிடும் வகையில் 12 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து அச்சிட்டு வருவதாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் இயக்குனர் சந்திரசேகரன் கூறியதாவது, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சங்க இலக்கியங்களை இந்திய மொழிகளிலும் அயல் மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதிலும் திருக்குறள் தொல்காப்பியத்தை அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்து அனைவருக்கும் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தமிழரின் பண்பாட்டை அறிவிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது. ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்ப்பை படித்து பிரதமர் வியந்து பாராட்டியுள்ளார். அவர் பேசும் பல மேடைகளில் திருக்குறளை மேற்கோள் காட்டியும் வருகிறார். அண்மையில் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் திருக்குறளின் ஹிந்தி மற்றும் குஜராத்தி மொழிபெயர்ப்புகள் வழங்கப்பட்டன. அவரும் சில திருக்குறள்களை படித்து அதன் கருத்துக்களை வியந்து பாராட்டி இருக்கிறார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், ஆட்சியை தக்க வைக்க இராணுவத்திடம் கெஞ்சியவர் இம்ரான்கான், மரியம் நவாஸ் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஆட்சியை தக்க வைக்க இராணுவத்திடம் கெஞ்சியவர் இம்ரான்கான் என மரியம் நவாஸ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக 174 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதையடுத்து பிரதமர் பதவியில் இருந்து இம்ரான்கான் நீக்கம் செய்யப்பட்டார். அந்நாட்டு புதிய பிரதமராக பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி தலைவரான சபா ஷெரீப் பதவியேற்றார். இந்த நிலையில் லாகூரில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகளுமான மரியம் நவாஸ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள கடைசி நிமிடம் வரை போராடினார். பிரதமர் பதவியில் தொடர்வதற்காக இராணுவத்திடம் உதவி கேட்டு இம்ரான்கான் கெஞ்சினார். ஆனால் இராணுவம் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது தன்னை காப்பாற்ற பாகிஸ்தான் மக்கள் கட்சி இணைத் தலைவர்
ஆசிப் அலி ஜர்தாரியிடமும் இம்ரான்கான் கெஞ்சினார் என தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்ற ஆசிரிய தலையங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரிய தலையங்கமாக தொழிற்சங்கத்தினரின் சிவப்பு எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஆசிரிய தலையங்கம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரச சார்பற்ற மற்றும் தனியார் துறை தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாடு தழுவிய ரீதியில் நேற்று முன்னெடுத்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நாட்டின் சகல பகுதிகளிலும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வீடு செல்ல வேண்டும் எனவும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பெருமளவான தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த பணி பகிஷ்கரிப்பினால் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டன. பாடசாலைகளும் இயங்கவில்லை. அரசாங்க தனியார் துறைகளும் நாடு தழுவிய ரீதியில் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட அரசாங்கம் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மாவட்டங்கள் தோறும் போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டிருந்தனர். கொழும்பில் பல்வேறு பகுதிகளிலும் ஒன்று கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் அங்கிருந்து பேரணியாக காலி முகத்திடலுக்கு சென்று போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். நாடு முழுமையாக ஸ்தம்பிக்கும் அளவில் இந்த போராட்டங்களும் தொழிற்சங்க நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருந்தன என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக செல்கிறது. அதேபோல் தினக்குரல் பத்திரிகையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை வேண்டும் என்பதாக ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. உலகிலேயே அதிக பணவீக்கத்தை கொண்ட நாடாக மாறும் அபாயத்தை இலங்கை எதிர்நோக்கியுள்ளதாக பொருளாதார நிபுணர்களில் ஒரு சாரார் எச்சரிக்கின்றனர். உலக பணவீக்க சுட்டெண்ணின் பிரகாரம் உலகில் மூன்றாவது அதிக பணவீக்க வீதத்தை கொண்ட நாடாக இலங்கை தற்போது உள்ளது எனவும் சிம்பாவே லெபனான் மற்றும் இலங்கையை விட அதிகளவு பணவீக்கத்தை கொண்ட நாடுகளாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. கேஸ் சிலிண்டரின் 12.5 கிலோகிராமின் விலை 4,760 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரிசியின் விலை கிலோ 200 ரூபாவை தாண்டியுள்ளது. பருப்பின் விலை 500 ரூபாவை எட்டியுள்ளது. பெட்ரோல் விலை 300 ரூபாவை தாண்டியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக மற்றும் டீசல் லிட்டர் 289 ரூபாவாக உயர்ந்துள்ளது. பஸ் கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. அதேவேளை இலங்கையின் தேசிய மருந்து இலங்கையின் தேசிய மருந்து ஒழுங்காக்க ஆடைக்குழு 61 மருந்து வகைகளின் விலையை உயர்த்துவதற்கு அனுமதி அளித்துள்ளது. ரூபாவின் பெறுமதி மோசமாக குறைவடைந்து வருவதன் காரணமாக இறக்குமதி செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதே விலை அதிகரிப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது. அதேவேளை மின்சார கட்டணங்களை 82.4 வீதத்தால் அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை கேட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக செல்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாள் வெளியாகியிருக்கிற கேலிச்சித்திரம் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் ஜனாதிபதி உறவிலும் அரசியலிலும் நெருக்கமான தன் சகோதரரை பதவி விலகுவது சாத்தியமில்லை என்ற தலைப்பில் இன்றைய கேலிச்சித்திர பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கின்ற பாரிய சவால்களுக்கு மத்தியில் பிரதமரையும் ஜனாதிபதியும் பதவி விலகுமாறு மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சூழலில் பிரதமரை பதவி விலகுவது தொடர்பில் அவராக தாமாக முன்வந்து பதவி விலகுவது தொடர்பில் அண்மை காலங்களாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இருப்பினும் தற்போதைய நிலையில் தனது சகோதரரான பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை பதவி விலக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம் என்பதாகவே கருதப்படுகிறது. இதற்கு முன்னைய கால பகுதிகளிலும் ஒரு குடும்பமாக இவர்கள் ஒன்றாகவே இணைந்து பயணித்திருப்பதை சவால்களான காலப்பகுதிகளிலும் கூட இவர்கள் ஒன்றிணைந்து பயணித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவே இந்த சவாலையும் இவர்கள் ஒன்றிணைந்தே முகம் கொடுப்பார்கள் எனவும் பதவி விலக்குவது பிரதமரை பதவி விலக்குவது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டும் வகையில் இன்றைய கேலிச்சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.